ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே பிளான் டு கெட் 45+ இன் கெமிஸ்ட்ரி, கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரிக்கு ஒன் டே தான் இருக்குது. இந்த ஒரு நாள் நம்ம ஒழுங்காக படித்தா தான் என்ன செய்ய முடியும், ஏன்னா கடைசி எக்ஸாம் எல்லாருமே ரொம்ப டைல்யூட் ஆயிடுவோம், ரொம்ப மெமரிஸ் அப்படிலாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் எக்ஸாம் கடைசியாக எப்போதுமே இந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதை நாங்கள் படிக்கும் போதுலேருந்தே. ஸோ அது இந்த மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜ் அட்மிஷனுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் படிக்கணும். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் பாதி நாள் ஸ்ட்ரெஸ்லேயே ஐயோ படிக்க முடியுமா படிக்க முடியாது அப்படின்னு வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு நாள் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈவன் 40+ 45+ நீங்கள் இன்னும் நல்லா உங்கள் இதை நீங்கள் கான்சென்ட் பண்ணி படிச்சிங்கன்னா 50 வரைக்கும் கூட எடுக்கலாம். அட் டிபெண்ட் அப்பான் யுவர் பிளான், ஸ்கில், கேப்பபிலிட்டி எல்லாத்தையுமே பொறுத்து தான் இருக்குது. பட் கரெக்டாக பிளான் பண்ணிங்க, வைஸாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஷுவர்லி கெட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் என் சைட்லேருந்து நீங்கள் நான் ஒரு ஒரு ஒன் டே இருக்கிற அப்படின்னா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸோ உங்களுக்கு எப்படி நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டே எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெசன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியான லெசன்ஸ் தான் நான் ஃபஸ்ட் கான்செப்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஏன்னா ஒன் டேயில் அதான் நம்ம படித்தது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது படித்த லெசன் இருக்குது, ஸ்டடிட் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் நான் படிச்சிருக்கேன் இந்த லெசனை, ஆனால் அந்த லெசனை நான் ரிவைஸ் பண்ணல இந்த லீவில், இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாளில் ரிவைஸ் பண்ணல, இந்த ஏழு நாளில் ரிவைஸ் பண்ணனா அந்த லெசனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு மூணு லெசன் கம்ப்ளீட்டாக படிச்சு வச்சிருப்பாங்க, ஆனால் அதை ரிவைஸ் பண்ணாமல் விட்டு இப்போ நான் புதுசாக படிக்கிறேன்னு அந்த படித்ததை விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து முடிச்சு வச்சுருங்க. அது போக நான் சொல்கிறேன் இந்த லெசன்ஸை தரவாக நீங்கள் படிச்சிட்டிங்க, நான் அதுலேயும் சொல்கிறேன் என்ன படிக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 45+ ஈவன் 50 கூட நீங்கள் செய்யலாம், எடுக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் பிளான், நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ. ஸோ என்னென்ன லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, லெசன் 1 & 2 ஃப்ரம் இன்ஆர்கானிக், 6, 7, 8 இன் ஃபிசிக்கல், 14, 15 இன் ஆர்கானிக், சரியா? இந்த எத்தனை லெசன், 5, 7 லெசன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஒரு நாளில் 7 லெசன் படிச்சிடலாமா? கண்டிப்பாக படிக்கலாம், படித்து தான் ஆகணும். ஒரு நாள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த 7 லெசனை படிச்சிட முடியும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹாஃபாக என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு நாளை பிரிச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் 2 லெசன் முடிச்சிடலாம், அடுத்த ஹாஃபில் 6, 7, 8 ரொம்ப சின்ன லெசன், கரெக்டாக தான் உங்களுக்கே தெரியும். சாலிட் ஸ்டேட் கெமிக்கல் கைனெடிக்ஸ் அண்டு அயனிக் லிக்விட்லாம் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. அடுத்து 14, 15 மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறனால இதை கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ ஹோப்போடு என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க ஃபஸ்ட்டு இந்த லெசன்லாம். அண்ட் இந்த லெசன்லையுமே நீங்கள் மேஜராக நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமானது. அதுலேருந்தே கொஷின்ஸ் என்ன செய்யலாம், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF இருக்குல்ல உங்ககிட்ட, ஸோ அந்த இதை நீங்கள் ஓரளவு படித்து வச்சிட்டிங்கனாலே அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாலே அதிலே புக் பேக் புக்கின் எல்லாமே கவர் ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த லெசன்ஸ் முடிக்கணும், கண்டிப்பாக முடிச்சாகணும். ஒரு சிலர் ஓகே, நான் இந்த ஆல்ரெடி ஸ்டடிட் லெசன்ஸ்னு கொஞ்சம் சொன்னேன் தெரியுமா, அந்த ஸ்டடிட் லெசன்ஸில் இந்த லெசன்லாம் எனக்கு வருது சார் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு லெசன் ஒன்றும் இல்லைங்க, இந்த 7 லெசன் இருக்குது, அதில் அந்த ஸ்டடிட் லெசன்ஸில் ஒரு 2 லெசன் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 & 6 படிச்சிட்டேன், அப்போ எனக்கு 5 லெசன் தான் இதில் இருக்குது, நான் ரிமைனிங் படிக்க வேண்டியது. அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், நான் படிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு நினச்சிருக்கேன், நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் வால்யூம் 1 & 2க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா லெசனுக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு 2-3 லெசன் எடுத்து டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நினச்சிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டைம், அதாவது படித்து முடிச்சுட்டு டைம் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதை படித்தாலே நீங்கள் ஒரு 40+ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா, இந்த டாப் 10 கொஷின்ஸ் இதோட சேர்த்து ஒன் வேர்டு படிக்கணும், அதை சொல்லலை, புக் பேக் ஒன்றோடு கண்டிப்பாக படிச்சிடணும், அதில் சாய்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதோட சேர்த்து நீங்கள் இந்த டாப் 10 கொஷினில் ஒரு 2-3 லெசன் படிக்க இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 மார்க்ஸ் வரலாம். ஸோ அப்போ 50 வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒன் டே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட உங்களால் 70% வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு பிலீவ். மொதல் நம்புனா தான், அதுக்காக இப்போது உங்ககிட்ட நம்பிக்கை வச்சுக்கோங்களேன், 70 மார்க்கெலாம் எடுக்க முடியுமா ஒரு நாளில், நான் 60 மார்க்கெலாம் எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு ஒரு தாட் வந்துச்சுன்னா அப்போ படிக்க நம்ம மைண்ட் சொல்லாது, அதான் எப்படி படித்தாலும் மார்க் வரப்போகுது இல்லை, பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் வந்துடும். பட் யூ ஹாவ் டு பிலீவ், கண்டிப்பாக முடியும், 70 மார்க் எடுக்க முடியும்னு ஒரு நாள் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா தான் நம்ம மைண்ட் அது கோஆப்ரேட் ஆகும், ஓகே 70 மார்க் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது, ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும், ஒரு நாள் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் 70 மார்க் எடுக்க முடியுங்களா, ஒரு பிலீவ் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி, சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திங் நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆனால் தான் அது நம்மளுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம படிக்கிற விஷயங்களே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மேக் ஷுர் இந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க, நீங்கள் படித்த லெசனை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இந்த கேட்டகரிக்கு வாங்க. அண்ட் இதை படிச்சுட்டு நம்ம டைம் இருக்கும் பட்சத்தில் டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ், அந்த வீடியோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 2-3 லெசன்ஸ் டிபெண்டிங் அப்போ அந்த டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு நாளில் கவர் பண்ணிங்கனாலே போதுமானது, நீங்கள் என்ன செய்யலாம், நல்லாவே ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ அதனால் இந்த ஒரு நாளை தயவு செஞ்சு படிங்க. லாஸ்ட் எக்ஸாம், லாஸ்ட் நாள் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க அண்ட் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில். ஸோ நல்ல இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ட்ரை டு பிளான் அண்ட் ஸ்டடி வெல், சரியா? எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும் கெமிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷ். சென்டம் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
பட் ஸ்டில் நம்ம ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும், இன்னும் நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னாலே அது ஒரு நல்ல விஷயம் தான், சரியா? ஸோ அதனால் ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ். தேங்க்யூ.